السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுல் நபி பெருவிழாவை கொண்டாடுவதால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன என்பதை கடந்த பாடத்திலே நாம் கண்டோம். அதனுடைய தொடராக இன்றைக்கும் சிலவற்றை நாம் பார்க்கலாம். மீலாது நபி விழா என்றால் என்ன? மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமைகளையும் பெருமைகளையும் பேசுவதுதான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுவதுதான். அவருடைய நற்குணங்கள் என்ன என்பதை பற்றி அறிவிப்பதுதான். எப்படியெல்லாம் இறைவன் அவர்களுக்கு மேன்மை வழங்கியிருக்கிறான் என்பதை மக்களுக்கு அறிவித்து காட்டுவதுதான். இதுதான் மீலாது நபி பெருவிழாவிலே நடப்பது. இப்படி நாம் செய்கிறோம் என்றால் இதை முதல் முதலாக செய்தவன் இறைவன் தான். இறைவன் தான் இப்பொழுது நாம் செய்கிற அந்த மீலாது நபி பெருவிழாவினுடைய செயலை முதல் முதலாக செய்தான். இதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின். அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்வாஹில நபிமார்களுடைய ரூகங்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்தான். நம்ம ஆத்தியத்துக்கும் என்னுடைய தூதர்களே, உங்களுக்கு நான் வேதத்தை ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடிய நபி உங்களிடம் வருவார். அவ்வாறு வந்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது சொன்னேனே, இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அந்த உடன்படிக்கை நீங்கள் அங்கீகரித்துக் கொண்டு விட்டீர்களா? அந்த நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு அக்கரல்னா, நாங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். பிறகு இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கால ஃபஷஹது, நீங்கள் அனைவரும் சாட்சியாளராக இருங்கள். வானமாக்கும் என ஷாஹிதீன், நானும் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் ஒருவனாக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நானும் உங்கள் கூடவே இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருங்கள். குர்ஆனில் வருகிறது. இப்ப பாருங்க, மீலாது பெருவிழாவை நம்ம நடத்துறோம், மக்களை ஒன்று கூட்டி வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது, அதுதானே. இதே இறைவன் ஆழமுள் அருவாகளே செய்து விட்டானே, நபிமார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமைகளையும் பெருமைகளையும் பேசிவிட்டான். நபிமார்களும் சொல்கிறான், என்னுடைய இந்த தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை அங்கே சொல்லி காட்டுகிறான் இறைவன். அப்படி பார்க்கின்ற போது முதல் மீலாது நபியை நடத்தியது இறைவன் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்திலே ஒருவர் மகிழ்ச்சி அடைந்து அந்த தினத்தை கண்ணியப்படுத்தினார், அந்த மகிழ்ச்சி மூலமாக ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதற்குண்டான பலன் நிச்சயம் அவருக்கு கிடைத்தே தீரும் என்பதை அபூ லஹபினுடைய நிகழ்வின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். என்னென்று கேட்டால், புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால் கொடுத்த தாய்மார்கள் ஒருவர் தான் சுவைபா. இந்த சுவைபா அவர்களை அபூ லஹப் உரிமையிட்டான். காரணம், சுவைபா அவர்கள் அபூ லஹபுக்கு அடிமை பெண்ணாக இருந்தார்கள். இது அபூ லஹபு உரிமையிட்டான். எப்பொழுது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்கின்ற நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் சுவைபா அவர்கள். அந்த சந்தோஷத்துல, தன்னுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தையா அப்படிங்கிற சந்தோஷத்துல, இந்த செய்தியை கொண்டு வந்த நீ இன்றிலிருந்து உரிமையிடப்பட்டு விட்டாய், விடுதலாகி விட்டாய்,
சுவைபாவர்கள் விடுதலை பெற்று விட்டார். இது நம்ம தெரிஞ்சதுதான். இதுல என்ன அப்படின்னு கேட்டா, இது சம்பந்தமாக தொடர்புள்ள ஹதீஸ் தான் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்து உறவினர்கள் ஒருவர் கனவு கண்டார். இங்க புகாரில குடும்பத்தில் ஒருவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவினர்களில் ஒருவர் என்றுதான் வருகிறது. அந்த உறவினர் யார் என்பதை இந்த ஹதீஸினுடைய விரிவுரை நூலான பத்ருல் பாரியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை நான் பின்பு கூறுகிறேன். அப்படி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபு லஹபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினர் கனவிலே கண்டார். அப்பொழுது அபு லஹபுடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அப்பொழுது இவர் கேட்கிறார், என்ன மாதா லகீத்த, இறந்ததற்கு பிறகு என்ன சந்திச்சிங்க, நல்லதை சந்திச்சிங்களா கெட்ட சந்திச்சிங்களா அப்படிங்கிற கருத்துல இவங்க கேட்கிறாங்க கனவுலையே. அப்ப அபு லஹபு சொன்னாரு, லம் அல்க பஅதகும், உங்களுக்கு பிறகு எந்த ஒரு நல்லதையும் நான் பார்க்கல, எல்லாமே எனக்கு வேதனையும் தண்டனையும் தான், ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கைர அன்னி சுகீது பியஹாதிஹி, எனக்கு பானம் புகட்டப்படுகிறது. என்ன ஒவ்வொரு திங்கக்கிழமை அப்படிங்கிற மேட்டெல்லாம் பின்னால வருது, அதாவது பத்தொல் பாரில இங்க எனக்கு பானம் புகட்டப்படுகிறது என்று மட்டும் இந்த புகார்ல அதில இருக்கிறது. ஏன் பானம் புகட்டப்படுகிறது? அபு லஹபு கூறுகிறான் அந்த கனவுலேயே, சுவைபா அவர்களை நான் உரிமையிட்டேன், அதனால எனக்கு இதன் மூலம், இதன் மூலம் சொன்னா அவருடைய விரலை காமிக்கிறாரு, இதன் மூலம் எனக்கு பானம் போட்டப்படுகிறது. அது ஒண்ணு மட்டும் எனக்கு நடந்துகிட்டு இருக்குது, வேற எந்த ஒரு நல்லதும் நடக்கல என்று அபு லஹபு கூறினான். இந்த ஹதீது புகார்ல இருக்குது. பாருங்க, அபு லஹபு எவ்வளவு பெரிய மோசமான எதிரி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான், தப்பத்தியதா அபிலஹபின் வ தப்பு என்று சொல்கிற அளவிற்கு அபு லஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு மிக மோசமான எதிரியாக இருந்தான் அபு லஹப். அந்த அபு லஹபுக்கே ஒரு பலன் கிடைக்கிறது அந்த மறுமையிலே, அதாவது கபரிலே இருந்து கொண்டு. எப்படி அப்படின்னு கேட்டா, எதனால இது நடக்கிறது? இப்ப இதோட விரிவுரையை பார்ப்போம். பத்ரல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் விரிவுரையை சொல்கிறார்கள். தக்கர சுஹைலி, இமாம் சுஹைலி இமாம் கூறுகிறார்கள், என்ன அன்னல் அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப இந்த கனவுன்றது அவங்க தான், அந்த விஷயத்த சுஹைலி இமாம் சொல்றாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுல பார்த்தாங்க, எப்ப நம்ம மாத்த அபு லஹபு இறந்து போன பிறகு அவங்க வந்து கனவுல பாக்குறாங்க. பாத ஹவுலின், ஒரு வருஷத்துக்கு பிறகு, அபு லஹபு இறந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு கனவு. அப்ப இவங்க கேக்குறாங்க, அப்ப அந்த கனவு பார்க்கும்போது ஒரு தீய நிலையிலே தான், ஒரு கெட்ட நிலையெல்லாம் பாக்குறோம், நல்ல ஆளு நல்ல நிலையில இல்ல. அப்ப இவங்க கேக்குறாங்க, மா லகைத பஅதகும், என்ன ஆயிடுச்சு கடைசியில மரணத்துக்கு பிறகு? அப்ப அவர் சொல்றாரு, அந்த அபு லஹபு கூறுகிறான், மா லகீத்து பஅதகும் ராஹத்தன், நான் வந்து மரணித்து பிறகு எதையுமே பார்க்கலங்க, இல்லா அன்னல் அதாப யுஹஃபஃபு அலா குல்லி, அன்னல் அதாப யுஹஃபஃபு அன்னி குல்ல யௌமில் இஸ்னைன். இதுதான் பாயிண்ட். இப்ப அபு லஹபு சொல்கிறான், நான் இறந்ததற்கு பிறகு எந்த நன்மையும் பார்க்கவில்லை, ஆனா ஒரே ஒரு பலன் மட்டும் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு திங்கக்கிழமை என்றும் எனக்கு கிடைக்கிறது, அது ஒரு ராஹத். அது ஏன் அப்படின்னு கேட்டா, அதோடைய விளக்கத்தொடர் இன்னும் போகிறது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலித யௌமுல் இஸ்னைன். ஏன்னா இப்ப அபு லஹபு என்ன சொன்னா, ஒவ்வொரு வெள்ளிய ஒவ்வொரு திங்கக்கிழமை என்றும் எனக்கு கிடைக்கிறது, எனக்கு ராகத்து கிடைக்கிறது என்றுதான் அபு லஹபு சொன்னான். ஏன் இந்த திங்கக்கிழமை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா, அதோடைய விளக்கம் அடுத்து வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை என்றுதான் பிறந்தார்கள். வகானத் சுவைபா பஷரத் அபு லஹப், இந்த சுவைபா அபு லஹபிட்ட வந்து உங்க சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த திங்கக்கிழமை தான் சொல்றாங்க. உடனே இவர் என்ன செஞ்சார், ஃபஅதகஹா, இந்த அபு லஹபு உரிமையிட்டுதான். இதன் அடிப்படையிலே தான்
வெள்ளிக்க திங்கட்கிழமை என்றுதானே இது நடந்தது. ஆகவே ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் ஒரு ராகத்து அபூலஹபுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, அபூலஹபு ஈமான் கொள்ளாத ஒரு மனிதர், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை தன்னுடைய மகிழ்ச்சி மூலம் வெளிப்படுத்துகிறார். ஒரு அடிமையே உரிமையிட்டார்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அடிமை என்பது ஒரு மிகப்பெரிய செல்வம் அந்த காலத்துல. அந்த அடிமையை உரிமையிடுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்ததில் மகிழ்ச்சியால. இந்த ஒன்றுக்கு இறைவன் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரதிபலனை வழங்கிக் கொண்டே இருக்கிறான் அவருக்கு, அவர் காபிராக இருந்தும் கூட. அப்படியானால் ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால் எவ்வளவு பெரிய பலனை அவர் பெறுவார்? ஒரு காபிரே பெற்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால் காபிராக இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு வகையிலே நான் நல்லது செய்வேன் என்றுதானே அல்லாஹு தஆலா இந்த உதவியை அந்த அபூலஹபுக்கு செய்தான் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்ன சில பேர் ரொம்ப சிந்திக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அப்ப மீலாது நபிய அபூலஹபு கொண்டாடுனா அப்படிங்கிறீங்க. நம்ம அப்படி சொல்லல, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலி அல்லாஹு பத்துல் பாயில கொண்டு வந்த மேற்று, இதை வச்சுதான் நம்ம சொல்றோம், நம்மளாவ சொன்னோம். ஆனா அவ வஹாபி, அவ எதையுமே குயுக்தியாகத்தானே அவ பேசுவாங்க, அவ பெரிய தந்திரமா பேச நினைச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்க அபூலஹபுடைய வழியை பின்பற்றீங்களா? ஏன்னா அந்த மீலாது நபியை விழா அந்த சந்தோஷம் வெளிப்படுத்துறங்கிறது அபூலஹபு செஞ்சாங்களாம். அப்ப நீங்களும் மீலாபி விழா சந்தோஷப்படுத்தா அப்ப அபூலஹபை பின்பற்றீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த வஹாபிட்ட நான் சொன்னேன், நீங்க அபூஜஹலை பின்பற்றீங்களான்னு கேட்டேன். இல்ல இப்படி சொல்றீங்க, ஆமா அபூஜஹல் மீலாபி விழா கொண்டாடலையில நீங்க கொண்டாடல, நீங்கள் தான் கொண்டாடல, அப்ப அபூஜஹல நீங்க பின்பற்றீங்க. இதுக்கு மேல எதுவும் அவங்களால பேச முடியாது. அப்ப அபூலஹபி பின்பற்றுகிறேன்னு சொல்லி மடக்க வந்தவரு அவர்கள் இப்ப நீங்க அபூஜைகளை பின்பற்றுகிறீர்கள், காரணம் அபூஜைகள் மீலாது விழா கொண்டாடினாலா இல்லை, நீங்க கொண்டாடுகிறீர்களா இல்லை, அப்படினாலும் அபூஜைகள் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். சரி, இங்க அபூலஹபி இதை செய்ததால் பலன் கிடைத்தது என்று நாமா சொன்னோம் இல்லையே, ஹதீதிலே பதிவு செய்யப்பட்டது அல்லவா எடுத்து காட்டினோம். ஆகவே பலன் என்பது நிச்சயமா கிடைக்கும் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது அல்லவா? ஒரு தோழர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, ரசூலல்லாஹ் நான் திங்கட்கிழமை என்று நோன்பு நோக்கலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் நீங்கள் நோன்பு வையுங்கள், அந்த அன்னைக்கு நீங்கள் நோன்பு வையுங்கள், ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தானே நான் பிறந்தேன், சில அலைய அந்த நாளில் தானே எனக்கு குர்ஆனும் அருளப்பட்டது என்றார். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட அதுபோல ஃபீஹி உலித்து ஃபீஹி புஇஸ்து என்றும் இருக்கிறது. நான் அந்த நாளில் தான் பிறந்தேன், திங்கட்கிழமை என்று தான் பிறந்தேன், அந்த திங்கட்கிழமை என்றுதான் எனக்கு நுபுவத்தும் வழங்கப்பட்டது. அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளுக்கு சிறப்பு உண்டு என்ற காரணத்தை சொல்கின்ற போது, நான் பிறந்த நாள் அது, ஆகவே சிறப்பு இருக்கிறது என்கிறார்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புக்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது என்றுதானே நமக்கு புரிகிறது. அப்ப எல்லா பொருள்தான் பிறப்பு அவங்களுடைய பிறப்புன்னு சொன்னா, நீங்க திங்கட்கிழமை நோன்பு வைக்கலாமான்னு கேட்டா வைங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கலாம்ல, அன்றுதான் நான் பிறந்தேன் நோன்பு வையுங்கள் என்கிறார் என்றால், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை கொண்டு வருகிறார்கள். அப்ப அதன் அடிப்படையிலேதான் இப்ப நம்ம வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீலான பிறப்பு கொண்டாடுறோம். சரி, சில பேர் கேட்பாங்க, கொண்டாடுங்க ரேட்டு அந்த 12 அன்னைக்கு கொண்டாடுறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க. 12 அன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க, 12 அன்னைக்கும் கொண்டாடுறோம், மற்ற நாள்களில் தான் கொண்டாடுறோம். மீலாது நபி பெருவிழா அப்ப தமிழகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லா ஊர்களிலும் 12 அன்னைக்கு தானா மீலாது பெருவிழா நடக்குது, அந்த ரபியுல் மாதம் உள்ளா நடக்கும், அடுத்து ரபியுல் ஆகர் மாதம் எல்லாம் நடக்கும், அடுத்து ஜமாத்துல் அவ்வளவு மாதம் எல்லாம் நடக்கும், அது ரபியுல் போனதுக்கு பிறகு 4-5 மாசம் தொடர்ந்து நடந்துகிட்டே வருங்க மீலாது நபி பெருவிழா, இந்த ஊர்ல எத்தனாம் தேதி, அந்த ஊர்ல எத்தனாம் தேதி,
வருடம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ரபியுல் அவ்வல் 12 முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது உண்மைதான். சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடினார். சில பேர் கேட்பாங்க, இன்னும் மீனாவி பெருவிழா கொண்டாடுறீங்களே, சஹாபா பெருமக்கள்லாம் கொண்டாடினாங்களா? ஏங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுவது தானே மீலாது நபி பெருவிழா. இது சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் அல்லவா செய்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்காத நாள் உண்டா அந்த தோழர்களுக்கு? இல்லை அல்லவா. ஒவ்வொரு நாளும் நினைத்தார்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் யஹத்துவாது மீலாது நபி பெருவிழா கொண்டாடினார்கள். நாமோ நம்முடைய நிலைக்கு தகுந்தவாறு வருஷத்தை ஒரு தடவை கொண்டாடிக்கிட்டு அவ்வளவுதான். அப்ப இந்த 12 அன்னைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது, அந்த அன்னைக்கு நமக்கு ஒரு சிறந்த நாள் அது. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெருநாளை போன்றது அது என்பதால் தான். 2 பெருநாட்கள் நமக்கு தெரியும், ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், வருடத்திலே 2 பெருநாட்கள். 3வது ஒரு பெருநாளும் இருக்கிறது, அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12. அதுவும் ஒரு பெருநாளை போன்றதுதான். ஏன் தெரியுமா? நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, 2 பெருநாட்கள். அந்த 2 பெருநாட்களும் நமக்கு கிடைத்ததே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததால் தானே. ஆகவே அவருடைய பிறப்பும் ஒரு பெருநாள். அவர்கள் பிறக்கவில்லையானால் இந்த 2 பெருநாட்களும் நமக்கு இல்லையே. ஆகவே அதையும் ஒரு பெருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். புத்தாடை புனைந்து நாம் மகிழ்ச்சியோடு சோறெல்லாம் ஆக்கி இலைகளும் கொடுத்து ஊர்வலம் போய் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன் தெரியுமா? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுகிறான் என்ன துவா ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா. ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தம் மினஸ்ஸமா, எங்கள் இறைவனை சொர்க்கத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக. தக்கூனலனா ஐதன் அவ்வளினா ஆகிறனா, நீ சொர்க்கத்து தட்டை இறக்கி வைப்பாயே அந்த நாள் முன்னோர்களான எங்களுக்கும் பின்னால் வருகின்ற மக்களுக்கும் பெருநாளாக அது அமையும். ஆகவே நீ சொர்க்கத்து உணவை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக என்று ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். அல்லாம் இறக்கி கொடுத்தான். இப்ப நம்ம யோசிக்கணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருநாள் என்று குறிப்பிடுகிறார்கள், எந்த நாள்? சொர்க்கத்திலிருந்து உணவு தட்டு இறங்கிய நாள். அந்த நாள் பெருநாளாக கொண்டாடப்படுவதற்கு தகுதி உண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அதைத்தான் இறைவனும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது நாம் கேட்கிறோம், சொர்க்கத்து உணவு வந்த நாளே பெருநாளாக கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கிறது என்றால், அந்த சொர்க்கத்தையே வாங்கித்தர வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்த நாள் நிச்சயமாக பெருநாள் தான், சந்தேகமே கிடையாது. நம்ம பெருநாள் சொன்ன செலவுக்கு அது என்னங்க புதுசா நீங்க பெருநாள்ங்கிறீங்க? 2 பெருநாள் தானுங்க இருக்குது, ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா. நீங்க புதுசா ஒரு பெருநாள்ங்கிறீங்களே, நாங்க சொல்லலைங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்டதை வச்சு சொல்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்கல்ல, சொர்க்கத்து உணவு வந்த நாள் பெருநாள் கொண்டாடுவோங்கிறாங்கல்ல, அப்ப அந்த சொர்க்கமே, சொர்க்கத்து உணவு கிடையாது, சொர்க்கமே நமக்கு கிடைக்க போது சலதான் பிறந்ததுனால. அப்படியானா அதுவும் எங்களுக்கு திருநாள் தான், பெருநாள் தான். இறைவன் குர்ஆனிலே சொன்னதின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டை, அதன் அடிப்படையிலே தான் அந்த நாளுக்கென்று நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அந்த 12 அன்னைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம். சரி, 12 அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம், அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறோம் அல்லவா. அப்ப ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு நல்ல காரியம் செஞ்சணும் முடிவு பண்ணிட்டோம், எப்ப வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாம் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறோம், கூடுமா? கூடும். இப்போ நம்ம இறந்து போனவர்களுக்கு பாத்தியா ஓதுகிறோம் அல்லவா, அதுபோன்றுதானே ஈசால சவாப் குர்ஆனை ஓதி யாசினை ஓதி நல்வணக்கம் செய்து அதே போல தர்மங்கள் செய்து அதோடைய நன்மையெல்லாம் இறந்தோருக்கு சேர்த்து வைப்பது ஈசால சவாப். எந்த நாளிலும் செய்யலாம், ஆனா ஒரு நாளை நாம் குறிப்பிட்டு கொள்கிறோம். என்ன, 7ஆம் நாள், 3ஆம் நாள், 11ஆம் நாள், 40ஆம் நாள், இது நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு காரியம் நடந்த அன்னைக்கு ஒரு ஒன்றை செய்வது மிக சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில மீலாது விழா. அந்த ஈசா சவாபாவது நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு ஒரு நாளை தேர்ந்தெடுத்தோம், அது அங்க ஒரு நாள் தேர்ந்தெடுப்பது என்பதற்கு அதை கொண்டு வரலாம். ஆனா எந்த நாள் நம்முடைய வசதிக்கு, ஆனா இங்க அப்படி கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 தேர்ந்தெடுத்துங்கிறது காரணம் இருக்கிறது.
நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு வருகை தருகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய யகுதிகளை பார்க்கிறார்கள். முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே ஆஷுரா தினத்திலே நோன்பு வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டார்கள். யகுதிகள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் இந்த நாளில் தான் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த நாளில் தான் அழித்தான். அதற்கு நன்றி செலுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில் நோன்பு வைத்தார்கள். இறங்க நன்றி செலுத்தி அதை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்றார்கள். காரணத்தை சொன்னார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் மின்கும், அப்படியானால் உங்களை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல மிக தகுதியும் அருகதையும் உள்ளவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே ஆஷுரா தினத்திலே அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அருமை தோழர்களையும் நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டது. ஏங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, நோன்பு வைத்து நன்றி செலுத்தும் முடிவு பண்ணிட்டாங்க, எந்த நாளிலும் நன்றி செலுத்தலாம் தானே. ஆனால் எந்த நாளில் இது நடந்ததோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து நன்றி செலுத்துகிறார்கள். பத்த நாளதான் நடக்குது, நன்றி செலுத்தணும் முடிவு பண்ணிட்டா நோன் போச்சு, எந்த நாளிலும் இதை செய்யலாம். ஆனா இது இந்த நிகழ்வு நடந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் அல்லவா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதை அங்கீகரித்தார்கள் அல்லவா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆகவே தான் நம்மையும் செய்ய சொன்னார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையையும் அவருடைய புகழையும் அவருடைய பெருமையையும் மக்களுக்கு கூறுவது எந்த நாளிலும் செய்யலாம், நாம் மகிழ்ச்சியாக இருப்பது எந்த நாளிலும் செய்யலாம், ஆனாலும் எந்த நாளில் இது நடந்ததோ அந்த நாளை தேர்ந்தெடுத்தோம். எந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, ரபீஉல் அவ்வல் பிறை 12, அந்த நாளை தேர்ந்தெடுத்தோம். மூசா அலைஹி தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதனால மற்ற நாள்ல கூடாது என்பதல்ல, அந்த நாளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தது அதனால தான். ஏன்னா ஒரு நாளை தேர்ந்தெடுப்பது என்பது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டது தான். இதற்கு முன்பு கூட ஈசாலு சவாபு அந்த பாடத்தில் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதி மஸ்ஜித குபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலுக்கு வருகை தருவார்கள். குள்ள சபத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் வருவார்கள். மாஷியன் நடந்தும் வருவார்கள். ஒரு ராக்கிபன் வாகனத்தில் அமர்ந்து வண்ணும் வருவார்கள். சொல்லி பிக ரக்காத்தேன், அங்கு 2 ரக்காத்து தொழுவார்கள். புகாரி முஸ்லிம்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். மஸ்ஜித் குபாவிற்கு செல்வது என்பது ஒரு நல்ல காரியம், அங்கே தொழுவது என்பது ஒரு நல்ல காரியம். அதை எந்த நாளிலும் செய்யலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதுதான் சனிக்கிழமை. ஏதோ ஒரு வாரம் சனிக்கிழமை, இன்னொரு வாரம் வேறு கிழமை, அடுத்த வாரம் இன்னொரு கிழமை என்றல்ல, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தான் தேர்ந்தெடுத்தார்கள். அப்படின்னா என்ன, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கலாம். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமைகள் பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்ல விழா நடத்துவது எந்த நாளிலும் செய்யலாம், ஒரு முக்கிய ஒரு நாளையும் தேர்ந்தெடுக்கலாம். ரபியுல் அவ்வல் 12 அந்த அன்னைக்கு தான் அவங்க பிறந்தாங்கிறதுனால அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல ஊர்களில் செய்யப்படுகிறது. அதற்காக அந்த நாள் தான் என்பதல்ல, ரபியுல் அவ்வல் 12 மேலாக என்ன ஆதரமாங்க, 12 தான் செய்யணும் யார் சொன்னது, அப்படி யாரா செய்யறாங்களா அது சொன்னதுங்கிற இருக்கட்டும், கட்ட முறையில கூட மீளாங்க பெருவிடாங்கிறது அப்படியில் அவங்க போயிடும். அதுக்கு 3 மாசம் கழிச்சு மீளாங்க பெருவிடா ஒரு ஊர்ல, அப்ப இதுதான் வழங்குது. எல்லா நாளிலும் தான் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம், வேற ஒண்ணு இல்லை. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்கனவே நபி பெருவிழாண்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை உரை நடையிலே எடுத்துரைப்பது, கவி நடையிலே எடுத்துரைத்தால் அது மௌலித், உரை நடையிலே எடுத்துரைத்தால் அது மீலாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இது நடந்திருக்கிறது, பள்ளியிலேயே நடந்திருக்கிறது மீலாது நபி பெருவிழா. எப்படி தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்திலே மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறார்கள். அங்கே சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்த வண்ணம் இதற்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்களுடைய சிறப்புகளை ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் சொன்னார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய கலீலாக தேர்ந்தெடுத்தான்,
இன்னொரு தோழர் சொன்னார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான், இஸ்தஃபாஹுல்லா. ஆகவே அவர்கள் சஃபியுல்லாவாக இருக்கிறார்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கலீலுல்லாண்டா அல்லாஹ்வுடைய நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இப்ப சஃபியுல்லாண்டா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கலீலுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கு அடுத்து இன்னொரு தோழர் சொல்றாங்க, இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா கல்லம் அல்லாஹு தஆலா தக்லீமா, அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த உலகத்திலேயே பேசினானே, ஆகவே அவர்கள் கலீமுல்லாவாக இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட சிறப்பு அவர்களுக்கு உண்டு என்கிறார்கள். இன்னொரு தோழர் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாஹ் கலிமத்துஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் இருக்கிறார்கள். இப்படி அந்த நபிமார்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்பொழுது அருமை தோழர்களிடத்தில் சொன்னார்கள், அருமை தோழர்களே, நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லா என்று சொன்னீர்கள், அது உண்மைதான், அவர்கள் அப்படித்தான் ஒவ்வொரு கதாலிக்க ஆமம் தான், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லா என்றீர்கள், அதுவும் உண்மைதான் ஒவ்வொரு கதாலி, அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீமுல்லா என்று சொன்னீர்களே, அதுவும் உண்மைதான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹல்லா கலிமத்துல்லா என்றீர்களே, அதுவும் உண்மைதான் சரிதான், ஆனால் இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அன ஹபீபுல்லா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மற்ற நபிமார்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அமைத்தோழர். இன்னைக்கு சில பேரு பள்ளிவாசல்ல மீனாம்பி பெருவிழா கொண்டாடுனா, அது என்னங்க மீனாம்பி பிள்ளை பள்ளிக்குள்ள நடத்துறீங்க, சில பேர் கேட்பாங்க, பள்ளி தொழுகைக்கா உள்ள இடம் இல்லைங்க, அங்க போய் நீங்க மீனாம்பி விழா கொண்டாடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. மார்க்கத்தை போதிப்பது இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை எங்கே செய்ய வேண்டும், எதை எங்கே செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அனுமதிக்கிறார்கள் மீலாது நபி பெருவிழாவை பள்ளிக்குள்ளே. ஆனா இன்னைக்கு சில பேரு இல்ல பள்ளி ஆசல்ல போய் நடத்துறீங்கிறாங்க. நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கல்ல மஸ்ஜித் நபவிக்கு, வந்தோன்னு அருமை தோழையை பார்த்து, அருமை தோழர்களே, நீங்கள் நபிமார்களை எல்லாம் புகழ்ந்து கூறிக்கொண்டிருந்தீர்கள், நான் கேட்டேன், அதையே இங்கே செய்கிறீர்கள், இது பள்ளி அல்லவா, பள்ளிவாசல் என்பது தொழுகைக்குரிய இடம் அல்லவா, தொழுகைக்குரிய இடத்திலே நீங்கள் நபிமார்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே ஏன் எல்லாம் கேட்டாங்க. வரவேற்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்களை போல்ந்த அருமை தோழர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள், வரவேற்று மட்டுமல்ல அந்த புகழிலே என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க சொன்னீங்கல்ல ஓ நபிக்கும் அதோட என்னையும் சேருங்க, ஆனா ஹபீபுல்லா அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் பள்ளிவாசலிலே மீலாது நபி விழா நடந்திருக்கிறது, அப்ப பள்ளிவாசலே மீலாது விழா நடத்தலாம். உரை நடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதுதான் அதற்கு நம்ம மீலாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்ததுதான். சொல்ல போனால் நாம் நம்ம ஊர்வலையெல்லாம் எந்தாவது ஒரு நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தினர். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமைகளை, அவருடைய சிறப்புகளை, அவருடைய பெருமைகளை, அவருடைய மேன்மைகளை சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருந்தார். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் மீளாத நபிதான் அவங்களுக்கு. நம்மளை அப்படி செய்ய முடியாதனால சில நாட்கள்ல நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது நடந்த ஒன்றுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒன்றுதான், அதைத்தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புகழ்வது என்பது நமக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், அதுவும் நல்ல காரியமாக கருதப்படுகிறது நம்முடைய மார்க்கத்திலே. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையை தோழர்கள் செய்ததை அங்கீகரித்தார்கள், அந்த புகழிலே தன்னையும் இணைத்துக் கொள்ள சொன்னார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளவு ஷாஃபியான் அப்ப சொல்றாங்க, எங்க அருமை தோழர்கள் மத்தியில என்ன ஆனா ஹபீபுல்லாவா இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ இன்னும் தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்றாங்க, அவ்வளவு ஷாஃபியான், நான் மறுமையிலே பரிந்துரை செய்யக்கூடியவர்களின் முதலாவது நபராக நான் இருப்பேன், அவ்வளவு முஷப்பாயின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் முதலாவது நபராக நான் இருப்பேன், அவ்வளவு மண் பாபல் ஜன்னா சொர்க்கத்து வாசலை தட்டுவார்களே அவர்களின் முதலாவது நபராக நான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற போது வலா பகர் இதை பெருமைக்கா சொல்லவில்லை, வலா பகர் இது பெருமைக்கா சொல்லவில்லை என்கிறார்கள்.
அங்கீகரிக்கப்பட்ட வரவேற்கத்தக்க ஒரு இபாதத் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். உண்மையை புரிந்து நடக்கின்ற நல்லவர்களாக எல்லாம் இறைவன் ஆக்கல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.